ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இன்றைக்கி 5 மணிக்கே எழும்பி குளித்து வலிக்கிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறேன். நான் இன்றைக்கி எல்ஐயில் இருக்கேன். பை த வே, வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராவல் வித் அக்காச்சி. ஸோ எல்ஐயில் இருக்கிற நைனாஷ் பீச்சை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அண்டு இன்றைக்கி நாங்கள் வெஹிக்கிளை கொண்டு வரல, டுக் டுக்கில் தான் போகிறோம், பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி. ஸோ டுக்கில் போயிட்டு நேரடியாக வந்து நம்ம பிரிட்ஜுக்கே போயிடலாம். ஸோ யா, காலையிலேயே நான் வலிக்கிட்டு வந்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பனிமூட்டமாகவே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் இங்கே இருக்குது. டடா, நான் வந்துட்டேன். ஸோ சீக்கிரமாகவே கொண்டாந்து விட்டுட்டாங்க, வெரி ஃபாஸ்ட். ஃப்ரம் டவுன்லேருந்து இங்கே 10-15 மினிட்ஸ் மாதிரி தான் போச்சு. டக்குண்டு வந்துட்டேன் அண்ட் நிறைய வியூ எல்லாம் பார்த்து கொண்டே வந்து சேர்ந்துட்டேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டுக் டுக் வந்து காலையிலேயே வந்து நிற்கிறாங்க. ஏன்னா நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. ஸோ மேபி அவங்க நடந்து வந்தாலும் கூட சில நேரம் டயர்டண்டபடியாக டுக்கில் ஏறி போகிறதுக்கு. ஸோ இங்கேயே ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ வாங்க சுற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நைனாச் பிரிட்ஜில் வந்து வந்துட்டேன். காலையில் 6 மணி கூட ஆகலை, வெரி ஹாப்பி. என்ன க்ரௌடும் இல்லை, யாரும் இல்லை, நானும் என்னோடய டீம் மட்டும்தான் இருக்கோம். அண்டு 6:30 முதல் வந்து ஒரு ட்ரெயின் வரும்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஏர்லியாக வந்தோம். அண்டு வி ஹாவ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் கோயிங் ஆன் டுடே. ஸோ யா, ஸோ இது வந்து 1921 பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் இது. அண்ட் இந்த பாலத்துக்கு ஆல்ரெடி 100 வருஷம் ஆயிட்டு, அதாவது 100 பர்த்டேயும் முடிஞ்சு. ஸோ சச் ஆர்கிடெக்சரான ஒரு இது தான் பண்ணியிருக்காங்க. இரும்புகளே இல்லாமல் வெறும் சீமேந்தும் செங்கலுமே கொண்டு கட்டப்பட்ட பாலம் தான் இது. ஹவ் அமேசிங். பார்க்க போனீங்கன்னா அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முதல் வந்து எந்த டெக்னாலஜியுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பாலம் உடையாமல், பாலத்துக்கு எந்த சேதமும் வராமல் அந்த அளவுக்கு நுணுக்கமான ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஸோ இந்த பாலம் வந்து எல்ல மற்றும் தெமோதர ரயில்வே ஸ்டேஷன்களுக்கு நடுவில் தான் இருக்குது. அண்டு இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 3100 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த பாலத்தில் வந்து டெய்லி ஒரு 5-6 ட்ரெயின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. நிறைய டூரிஸ்ட் வராங்க. இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூரிஸ்ட் பிளேசஸ் இன்னல்ல. ஸோ நீங்களும் எல்லைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நைனாச் பிரிட்ஜை வந்து பாருங்கள். ரொம்ப அமேசிங்காக பியூட்டிஃபுல்லான வியூஸ் இருக்குது. ஈவன் இங்கேருந்து ட்ரெயினில் நீங்கள் தெமோதரை மற்ற இடங்களுக்கு போகும்போது கூட அந்த வியூ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக க்ரீனரி அண்டு மழை பெய்கிற டைமில் கூட பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்டு கோல்டான வெதரில் கூட ரொம்ப க்ளவுட்ஸோட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். பிரெத் டேக்கிங் வியூ. ஆக்சுவலி சொல்லப்போனால் நான் இன்னும் ட்ரெயின் அனுபவத்தை நான் இன்னும் பெறலை. அதாவது இந்த எல்ஐ டு தெமோதர அங்கால வந்து இருக்கிற வியூவை வந்து நான் இன்னும் பார்க்கலை. கண்டிப்பாக நான் பார்ப்பேன். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் போனது மற்றது மற்ற டூரிஸோட வீடியோஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்ஐலிருந்து இந்த பாலத்தை பார்க்க வரத்துக்கு நீங்கள் நடந்தும் வரலாம், டுக் டுக்லேயும் வரலாம். டுக் டுக்கில் வந்தீங்கன்னா நேரடியாக பாலத்திலேயே கொண்டாந்து விட்டுருவாங்க. நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக இருக்கணும்டா. நீங்கள் வந்து குண்டு குழி காடு மேடெல்லாம் தாண்டி தான் இங்கே வரணும். பட் அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் வந்து வேறையாக ஒரு இடத்துல போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்து வரலாம். ஸோ இது வந்து என்னோடய 5th or 6th டைம் இன் எல்ல. அண்டு 6 டைம் வந்து நான் இங்கே வந்து பார்த்துட்டேன். ஸோ மறுபடியும் உங்களுக்காகத்தான் நான் இங்கே வந்தேன்னு சுற்றி காட்டுறதுக்கு. ஸோ தேட் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் எல்லைக்கு வந்தீங்கண்டா, யூ கேன் ஹாவ் அ லுக் ஆர் யூ கேன் கம் அண்ட் விசிட் ஹியர். பூமி என்ன சுற்றுதே, ஊம நெஞ்சு கத்துதே, ஏன் முன்னாடி சுக்குறேன், கையை கட்டி நிற்குதே, டேமேஜ் ஆன பீஸுனானே, ஜோக்கர் இப்போ ஹீரோ ஆன, காஞ்ச மண்ணு நான. ஸோ இன்னும் இங்கே வந்து 6 மணி தான் ஆகுது. ஸோ அதனால் இந்த கடையும் திறக்கலை. நார்மலாக வந்து எவ்ரிடே நினைக்க கொஞ்சம் வெயில் வர டைமில் வந்து இந்த கடையெல்லாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க. பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இளநீ, சோளம்,
மற்ற சாப்பாடு சாமான்கள் எல்லாம் வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ யா, ஸோ இந்த பாலத்தை வந்து ஏன் நைன் ஆர்ச்சுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் கூட எண்ணுங்க. ஸோ இதில் வந்து நைன் ஆர்ச்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது இந்த வளைவு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ பேசிக்காக நீங்கள் எண்ணி பார்த்தா 9 வளைவுகள் இருக்கும் இந்த பாலத்தில். ஸோ அதைத்தான் வந்து நைன் ஆர்ச் பிரிட்ஜ்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் அப்படித்தான் பேரும் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈஸியான ஒரு பேரை போட்டிருக்காங்க, 9 வளைவுகள் பாலம், நைன் ஆர்ச் பிரிட்ஜ். ஸோ நான் எத்தனை வாட்டி விசிட் பண்ணாலும், எத்தனை முறை நான் இங்கே வந்தாலும், இந்த ஸ்பாட் என்னோடய ஃபேவரேட். ஏன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் படம் பிடிக்கும்போது அந்த பிரிட்ஜோட 9 வளையும் வந்து பர்ஃபெக்டாக தெரியும். ஸோ இது என்னோடய ஃபேவரேட் ஸ்பாட். ஸோ யா, என்னோடய ஃபோட்டோ செஷன் இன்னும் ஆரம்பிக்கல, சீக்கிரமே எடுக்கணும். அண்டு இதில் வந்து நடந்து போகிறதெல்லாம் சேஃபே இல்லை. நிறைய டூரிஸ்ட் வந்து அந்த மாதிரி நடந்து போகிறது, நடுவில் உட்கார்றது, அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க, சேஃபே இல்லை. ஒரு நாள் மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் படம் எடுக்கிறேன்னா ஒன்று இதில் நின்று எடுக்கலாம், அப்படி இல்லாட்டி இந்த கார்னர் இல்லாட்டி அந்த கார்னரில் அப்படி இருந்து கூட நீங்கள் ஃபோட்டோஸ் பிடிச்சிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்துட்ருந்தோம், இன்னைக்கு கொஞ்சம் டிலே தான், பட் கடைசியாக வந்துட்டாரு. ஸோ ட்ரெயின் இஸ் ஹியர். திஸ் த ஓல்டு ஒன் ஆக்சுவலி. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது நித்தாட்ட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. யா, கடைக்கு வந்துட்டேன், ஒரு பிளேன் டீ குடிச்சிட்டு போகலாமண்டு. அண்ட் தம்பிலி வந்து ஒரு ஒரு கூலையாக அந்த அண்ணா நான் பார்த்துட்டு இருந்தேன் வந்த நேரத்துலேருந்து, இந்த தொங்கல்லேருந்து அங்கே போயிட்டு அங்கே இருந்தீங்க, இங்கே இருந்தாங்க, அங்கே இருந்தீங்கன்ட்டு ஒரு ஒரு கூலையாக வந்து தூக்கிட்டு வந்தார். ரொம்ப பாவம். பட் இந்த கடை வந்து லாஸ்ட் டைம் விசிட்டில் இருக்கல, ஸோ சுற்றி பார்த்தோமெண்டா அந்த கடையிலேருந்து பார்க்கும்போதே வந்து பிரிட்ஜ் தெரிகிற மாதிரி கட்டியிருக்காங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பிளேன் டீ அடிச்சுட்டு இங்கேருந்து போகலான்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் அக்காச்சி.